हेलो व्यूवर्स, वेलकम बैक टू नचिन समेल नाथ। இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன சாக்லேட் பனானா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை விசிட் பண்றீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பனானா மிக்சர் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கேன். இதோட தோல் எடுத்துட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் சர்க்கரை, கால் கப் பட்டர் இல்லனா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இத அரைச்சாச்சு. இது மிக்ஸிங் பவுல்ல மாத்திட்டு இதோட மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த கேக் மிக்சர் கூட அரை கப் மைதா, கால் கப் கோகோ பவுடர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் கப் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். அப்பதான் நமக்கு கேக் சாஃப்ட்டா வரும். இப்போ இத ஒரே டைரக்ஷன்ல பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பொருட்கள் எல்லாம் நல்லா கலந்தாலே போதும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. இப்போ இது கூட கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிருக்கு பதிலா நீங்க ஒரு முட்டை கூட பயன்படுத்திக்கலாம். நீங்க முட்டை யூஸ் பண்ண போறீங்க அப்படினா வாழைப்பழம் அரைக்கும் போதே அது நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பதத்துல அது இருக்கணும். லாஸ்டா ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் கொஞ்சம் டேஸ்டுக்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு கேக் மோல்டுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இல்லனா பட்டர் சேர்த்துட்டு அதோட ஓரங்களை எல்லாம் தடவி விட்டுக்கலாம். இந்த கேக்க அவன்ல வைக்க போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 170 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இதே பிரஷர் குக்கர்ல வைக்கிறதா இருந்தா கீழே ஒரு சின்ன ஸ்டாண்ட வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. குறைவான தீயில 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேக் மிக்சர் அதுக்குள்ள வச்சுட்டு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரஷர் குக்கருக்கு விசில் போடணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிறதுக்காக இதுக்கு மேல கொஞ்சமா வால்நட் சேர்த்துக்கிறேன். நீங்க வால்நட்டுக்கு பதிலா பாதாம், முந்திரி அப்படின்னு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப கேக்க பேக் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட சாக்லேட் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணும்போதே பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.